ஃப்ரெண்ட்ஸ் நேற்று எல்லாருமே பார்த்துருந்தாங்க, ரொம்ப பாசிட்டிவாக எல்லாருமே சொல்லியிருந்தாங்க. ஸோ மக்களுக்கும் அதே லெவலில் அது கனெக்ட் ஆகணும் அப்படிங்கிறது தான் ஆசையாக இருந்துச்சு. இன்றைக்கி அதை கண்ணு முன்னாடி பார்க்குறோம், ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அந்த எல்லாருக்குமே. அண்டு நிஜமாக ஒரு பையன் பையனோட கதை அப்படின்னாலுமே எல்லாருக்குமே இந்த படம் பிடிக்கணும், எல்லா ஆடியன்ஸுக்குமே பிடிக்கணுன்றது தான் மைண்டில் வச்சு பண்ணியிருக்கோம். ஸோ நிச்சயமாக ஃபேமிலியோடு எல்லாருமே வந்து பார்த்து செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் இப்போ வரும்போதே ஃபேமிலிஸ் இங்கே இருப்பாங்கன்றது நானே கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். மேபி ஒரு ஈவினிங் ஷோ அந்த மாதிரி பொறுமையாக வருவாங்கன்னு நினச்சேன். ஐ கேன் சி மச் ஃபேமிலிஸ் இயர். ஸோ அவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி வந்ததுக்கு. ஸோ நிச்சயமாக ஃபேமிலியோட சாரி ஸோ குடும்பத்தோடு எல்லாருமே வந்து பார்க்கணும் அப்படிங்கிறத ரொம்ப ஆசையாக கேட்டுக்கிறேன். ப்ரெஸ் அண்ட் மீடியா ரொம்ப ரொம்ப நன்றி. ஃப்ரம் டே ஒன்லேருந்து நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் ரொம்ப நல்லாயிருக்கு. நல்ல படத்தை என்றைக்குமே கரெக்டான இடத்துக்கு கொண்டு போய் சேர்த்துருவீங்க, அதே போல் இந்த படத்தையும் கொண்டு போய் சேர்ப்பீங்க அப்படின்னு நம்புறேன். தேங்க்யூ ஸோ மச். நிச்சயமாக இதே போல் நல்ல படங்கள் என்றைக்குமே தொடர்ந்து பண்ணுவேன். தேங்க்யூ ஸோ மச். அண்ணா ஃபஸ்ட்டே பார்த்தாரு, நம்ம இன்டர்வியூலலாம் சொல்லியிருந்தேன். அண்ணன் முன்னாடியே படம் பார்த்துட்டு அண்ணனுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அண்ணன் ட்வீட்டில் அவங்கள போட்டிருந்தாங்க நினைக்கிறேன். ப்ளீஸ் ஹாப்பி. ரொம்ப அண்ணா தான் கொஞ்சம் பிஸியாக இருக்காரு, அண்ணா கொஞ்சம் பொறுமையாக பார்ப்பாரு. ரொம்ப தேங்க்யூ. அவர் அவர் சில விஷயங்கள் சொன்னார் பார்த்ததுக்கப்புறம், அது இன்னைக்கு கரெக்டாக ஆடியன்ஸ் அந்தந்த இடத்துல எல்லாருமே சொல்கிறாங்க சரி ஓகே கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறத. ஸோ ரொம்ப நன்றிங்க எல்லாருக்குமே. தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச். நீங்களும் எல்லாருமே அதே படி ரெஸ்பான்சிபிளாக இருக்காங்க. இல்லை அதுதான், நான் நேற்று நைட்டு தான் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன், ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 12 வருஷ கனவு இது, இதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ என்றைக்குமே ஓகே, சில சில இடங்களில் சில சில மிஸ் ஆச்சு. இப்போ லிஃப்டே தியேட்டரில் எல்லாருமே சூப்பராக ஒரு பே படம் பார்ப்பாங்க நம்பி பண்ணாதான். பட் லாக்டவுன் எப்படி எல்லாருக்குமே ஒரு கஷ்டமாக இருந்துச்சோ அந்த டைமில் அதுவுமே ஒரு நம்மளுக்கு சிரமம் ஓடிடியில் தான் வந்தது. பட் அதுக்கு கிடைக்க வேண்டிய ரெக்கக்னேஷன் ஓடிடி மூலமாக கிடச்சிது. நிச்சயமாக இந்த படம் எப்படி ஒரு ஒரு ரெஸ்பான்சிபிளாக ஒரு விஷயங்கள் இருக்கோ அதே மாதிரி என்ன படம் பண்ணாலுமே கண்டிப்பாக ஒரு சோஷியல் கன்சர்ன் ஒன்று இருக்கும். அந்த மாதிரியான படங்கள்லாம் கண்டிப்பாக நிச்சயம் அதுதான். எனக்கு என்னென்னா படத்தில் கேரக்டர் பார்த்தீங்கன்னா அழாத ஒருத்தன் எங்கே அழுகுறான் அப்படிங்கிறது தான் விஷயமாக இருக்கும். ஸோ மேபி நிறைய பேர் அழுததை பார்க்கும்போது ஆக்சுவலாக யாரையுமே அளவைக்க கூடாது, ஆனால் கொஞ்சம் சந்தோஷமாக அழுதாங்கன்னு நினைக்கிறேன். அந்த விதத்தில் பார்த்து சொல்வார்னு எதிர்பார்ப்பு இருக்குது. பார்ப்போம். எல்லாருமே இப்போது நம்மளே இங்கே எங்கே சுற்றிட்டுருவோம், அவங்க லெவலாம் இன்ட்ரோ 20-30 times பிஸியாக இருப்பாங்க இல்லையா, சொன்னாங்கன்னா ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ எல்லாருக்குமே. ஐயா இது வந்து ஒரு 12 வருஷம் போராட்டங்க ஐயா, இந்த மாதிரி எதையாவது ஒன்று கேட்டு அப்படியே முடிச்சு விடாது இல்லைங்க ஐயா, ப்ளீஸுங்க ஐயா. ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி, முக்கியமாக கமலா சினிமாஸ்க்கு. தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச். இவருக்கு